காட்டுங்க நல்லா இந்த போட்டோ வச்சாவது என்னை வச்சிருக்கலாம் உள்ள. இதை விட என்ன வேணும்? அது ஏதாவது வார்த்தை வெளியில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கிராமத்துக்காரங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு வார்த்தைகள் நம்மளை அறியாமல் ஒன்று வந்துருச்சுன்னா சனம் கட்டி விஷயம் தப்பாக நினச்சிங்களா அப்படிங்கும்போது அண்ணா நீங்கள் வேறு சொல்கிற மாதிரி நானும் நீங்களாம் அது வந்து ஆரி பிரதரும் சில இடத்துல என்னை கேட்க சொன்னார் இனி வயல்காடு இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை ஏன்னா 14 பேர் இருக்காங்க இன்னும் நாளே 5 வாரம் தான் இருக்கு. ஆனஸ்டா சொல்லிட்டேன்னு ரொம்ப ஆனஸ்டா சொல்லிட்டீங்க. அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். ஒரு 14 விருதுகள்லாம் வாங்கிட்டு நீங்கள் கிராமப்புறத்தில் எந்த இடத்துல போயிட்டு நீங்கள் பேசுனா கூட உங்களுடைய குரலை வந்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு ஃபேம் உங்களுக்கு இருக்கு. இருந்தும் கூட வந்து நீங்கள் பிக்பாஸில் போகணும் அப்படின்ற ஒரு அந்த ஆர்வம் எதனால வந்து அந்த துடிப்பு? அந்த வீடும் எப்படி இருக்கு, அந்த இல்லமும் எப்படி நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டாக போனது தான். இந்த குவாரண்டைன் டைமில் வந்து நமக்கு அந்த எல்லாருமே வீட்டில் அமைதியாக இருந்தது தானே, வாய்ப்பு இல்லாமல் ப்ரோக்ராம் இல்லாமல் கச்சேரி இல்லாமல் ரெக்கார்டிங் இல்லாமல் சினிமா ஃபீல்டே வந்து அமைதியாக இருந்தது ஒரு ஒரு வருஷமே. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ அப்படி இருக்கும்போது நமக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படிங்கும்போது தவறே இல்லை, அது வந்து நல்ல ஒரு விஷயந்தான். அது நம்மளை நம்ம எப்படி ப்ரொமோட் பண்ணுறோங்கிறது தான். அது நம்ம சில விஷயங்கள் நம்ம சரியாக அதை பயன்படுத்திட்டோமா பயன்படுத்தலையாங்கிறது தான். அது பயன்படுத்திக்கிறவங்க இருக்கிறாங்க உள்ள, பயன்படுத்த முடியாதவங்க வந்து சீக்கிரம் வெளியில் வந்துட்டோம், அவ்வளோதான். ஓகேண்ணா. இப்போது நம்ம வந்து கிராமத்துலேருந்து இங்கே படிக்க வரோம் வேலைக்கு வரோம் அப்படின்னும்போது எடுத்த உனியெல்லாம் நம்மளை இங்கே வாரி அணைச்சிட மாட்டாங்க இல்லையா? எடுத்த உனியும் அந்த கிண்டல் தான் நம்மளை பண்ணுவாங்க. ஊர்லேருந்து நம்ம வரும்போது என்னடா அந்த மாதிரி கிண்டல்லாம் பண்ணியிருக்காங்களே? அது இருக்கும், அது ஒன்ஸு வந்து நமக்கு தெரியாது பின்னாடி இருந்திருக்கோம் இல்லை ஏதாவது பேசியிருப்பாங்க. அது கண்ணு முன்னாடி பேசியிருக்கிறதும் இருக்கும். ஆனால் அதை நம்ம அதை எய்ம் அதை யோசிக்கிறதே இல்லை. அது உண்மையாகவே சில நேரத்தில் யோசிப்பேன், நிறைய இடத்துல நம்ம ஜெயித்தோம், நிறைய இடத்துல நம்மளை பயன்படுத்திக்கிட்டோம், ஆனால் சில இடத்துல மிஸ் ஆயிடுறோம், அதுதான் ஏன்னு தெரியல அப்படிங்கிறதே நான் பார்த்துட்டு இருப்பேன். அது பிக் பாஸ் ஹவுஸும் கூட. இப்போ நான் என்னை எல்லோரும் கேட்குறது என்னன்னாக்க, ஐயோ எங்களை எல்லோரும் ஏமாத்திட்டீங்களே அப்படி தான் கேட்குறாங்க என்னை. அது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஏங்க ஏமாத்தேன் சார், நீங்கள் இப்போ இன்னொரு 10 நாள் இருந்திருந்தாவும் ஏதோ ஒரு பாட்டு பாடுவீங்க சார், உங்கள் முகத்தை பார்ப்போம், எங்களுக்கு அது ஒரு ஆறுதலாக இருந்தது, நீங்கள் இல்லைன்னே எங்களுக்கு ஃபீல் ஆகிடுச்சு சார். சரி இந்த மக்களை ஏமாத்திட்டோமே, அப்போ நம்ம கொஞ்சம் நல்லா விளாண்டுருந்தால் அந்த மக்கள் நம்மளை பார்த்துருப்பாங்க இல்லையா. நான் சொல்கிறது ஒரு 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 இத்தனை கோடி மக்களில் ஒரு 10,000 பேர் இருக்கட்டுமே, 10,000 பேரை நம்ம ஏமாத்திட்டோமே அப்படின்னு நமக்கு கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அங்கே கேள்வியெலாம் கேட்டு இது கொஞ்சம் கொஞ்சம் இதுவாக இருந்திருந்தோம்னா ஐயோ இப்போ மக்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் பதில் மேல் சேவர் மாதிரி தான், அது நல்லதுன்னா நல்லதாக இருக்கும் கெட்டதுன்னா கெட்டா இருக்கும். ஒரு வேளை நம்ம நேரம் சரியில்லாமல் போய் நம்ம எதையாவது ஒரு டென்ஷன் பண்ணி ஒரு ஒன்று பேசி அது ஏதாவது வார்த்தை வெளியில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கிராமத்துக்காரங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு வார்த்தைகள் நம்மளை அறியாமல் ஒன்று வந்துருச்சுன்னா அது தப்பாக போயிடுச்சுன்னா இந்த 10,000 பேர் கேட்டாங்க இல்லையா அத்தனை பேருமே என்ன வேணும்னு சார் நம்ம பெருமை நினச்சோம். இல்லை நீங்கள் அது ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களா இன்றைக்கி அது நம்ம வந்து சடார்னு கோவப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களா? எனக்கு நான் என்னுடைய அனுபவம் இல்லை, என்னுடைய அனுபவம் எனக்கு டக்குன்னு நம்மளால் நம்ம அறியாம ஒரு கோவம் வருது அப்படின்னு அது நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்குறேன், அது நடந்திருக்குது. அது வந்து சில அது வந்து சில அந்த செவ்வாய் இல்லை பிறந்தவங்க செவ்வாய் நெருப்பு, இப்போ நெருப்புங்கும் போது சில அந்தனுடைய இது தாக்கம் வந்து டக்குன்னு வார்த்தை வரும். அதனால தான் நான் அந்த வீட்டில் போகும்போது நாங்கள் இருக்கும்போது ஒரு பெருந்தன்மையாகவும் இருக்கணும் பொறுமையாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் கேட்க வேண்டிய இடத்துல கேட்கணும், அதை கேட்காம அதுக்காக அமைதியாகவும் போயிட வேணாங்கிறது தான் நான் அதை இது பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அங்கே ரொம்ப டைம் விட்டுலாம் பண்ண முடியாது. ஒன்ஸு கேட்கணும்னா ஒன்று அன்னைக்கே கேட்கணும், இல்லை அடுத்த நாள் ஏன் நீங்கள் இப்படி என்ன பண்ணீங்க அப்படி ஏன் அப்படி கேட்டீங்க அப்படியே பேசுனீங்க அப்படிங்கிறது அங்கே ஒரு தெளிவாக போய் பேசிடணும் கேட்டணும். ஓகே. அது நம்ம பண்ணலை அப்படின்னாக்க மிஸ் பண்ணிட்டோம்னாக்க அதுக்கான நேரம் போயிடுச்சுனாக்க அதுக்கப்புறம் அவ்வளோதான். என்ன போட்டு சாலிச்சிட்டாங்களா என்ன? இல்லை 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 இவர் ஒரு நிறை குடம் நல்ல மனிதர் மிகவும் அடக்கமானவர், இந்த சீப்பான குடும்ப கும்பலோடு இருக்க முடியாது, நல்லது வெளியே வந்ததே இதுதான் முத கமல். தப்பான கமாண்டும் இருக்கும் நீங்கள் அதை எட்டு வரலன்னு நினைக்கிறேன்.
பத்து ஒரு 30 நாள் இருந்து அந்த வீட்டில் அந்த சாப்பாடு சாப்பிட்ருக்கோம். நம்ம அப்படி சாப்பிட்ட இடத்த வந்து குறை சொல்லக்கூடாது. மக்களுடைய பார்வையில் வேணால் ஒரு நிறை கூடம் அவருக்கு வந்து அங்கே இருந்து இல்லாமல் இருந்ததுன்னா அந்த வீடு பற்றி குறையில்லை, வந்தவங்களை பற்றியும் குறையில்லை. இது கேமுங்கும் போது ஒருத்தவங்களை வெளியில் அனுப்பணும், அதுக்கு ஒரு ட்ரிகர் பண்ணி அனுப்புவாங்க. அதுக்கு நம்ம வந்து மற்றவங்கள அனுப்புறதுக்கு தயாராக இருக்கணும். முடிஞ்சு நம்ம வர்ற அளவுக்கு அவங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அதை நான் கொடுத்துட்டேன். அவங்களுக்கு அவங்க வெளில என்னை அனுப்புகிற அளவுக்கு நான் வந்து என்னை நான் வந்து தயார் பண்ணிக்கல. அப்படின்னா வந்து இதுதான் ட்ரெண்டான ஃபோட்டோவே. இது பாருங்க, இந்த ஃபோட்டோ தான் ட்ரெண்டான ஃபோட்டோ. வா வா, இந்த ஃபோட்டோ பார்த்துச்சிங்களேன், இதுதாங்க வாழ்க்கையில் எனக்கு பிடிச்சது. எனக்கும் பிடிச்ச ஃபோட்டோ. ஓகே, உண்மையிலே இதை பார்த்து யாருமே இதை பார்த்தாலும் என்னை வச்சுருக்கலாம்ல. காட்டுங்க நல்லா, இந்த ஃபோட்டோ வச்சாவது என்னை வச்சுருக்கலாம் உள்ள. இதை விட என்ன வேணும், சும்மா சொல்கிறேங்க. இல்லை இல்லை, என்ன உங்களுக்கு தேவை, சண்டை போடணும் கட்டி முடிக்கணும், ரெண்டுமே நல்லா செஞ்சுருக்கிறேன். சரி பரவாயில்ல, விடுங்க, அதெல்லாம் அப்படி இல்லை. அது வந்து உண்மையான கட்டி பிடிப்புங்க. அதாவது மனசார நான் கட்டி பிடிச்சது, தவறாக கட்டி பிடிச்சிருந்தா அந்த அம்மா சும்மாவே வெங்காயம் தோல் கிழிஞ்சிருந்தாவே சண்டை வாங்குவோம். நான் கட்டி பிடிச்சதுக்கு 10 வருஷத்துக்கு சண்டை வாங்குவோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்போ என்னன்னா அது நல்ல விஷயமா என்னன்னா, இந்த பால் போட்டோம் இல்லையா, என் வாழ்க்கையில் ஒரு வாரம் எவிக்ஷனை வந்து காப்பாற்றுறாங்க. ஓகே, அப்படி காப்பாற்றும் போது அந்த சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடு தான் அந்த தூக்குனது. மற்றபடி எல்லாம் வந்து இன்னொன்று தெரிஞ்சே போய் செஞ்சிருந்தா தான் என் மேலே தப்பு. அதே மாதிரி அதை அவங்களே சொல்லியிருப்பாங்க, அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களே அதை வந்து ஹாப்பியாக எடுத்துக்கிட்டாங்க. நான் திரும்ப அப்புறமா போய் சனம் கட்டி பிடிச்சியா தப்பாக நினச்சிங்களா அப்படிங்கும்போது, அண்ணா நீங்கள் வேறு சொல்கிற மாதிரி நானும் நீங்களாம் பாலே போட மாட்டேன்னு நினைச்சேன். ஆனால் இன்னும் ஒன்றுங்க, அவங்க ரொம்ப ஃபீலில் இருந்தாங்க அந்த டைமில். அவங்க வெளில போகிறதா இருந்தாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஃபஸ்ட்டு வீக்கில். அந்த நேரத்தில் அவங்களுக்கு அந்த ஆறுதல் வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. கட்டிபிடிச்சு வாழ்த்துட்டு வந்து அவ்வளவு ஆறுதலா இருந்தது. வேற யாரும் அவங்கள்ட்ட பேசவே மாட்டாங்க. இன்ன வரைக்குமே கொஞ்சம் அவங்கள வந்து எல்லாருமே ஒரு மாதிரி இருக்காங்க. அவங்க உண்மையிலேயே வந்து அந்த டைம்ல ரொம்ப அவங்க ஒரு ஹாப்பியா இருந்தாங்க. அதனால உலக மக்கள் ஊர் மக்கள் வந்துங்க, சரி இப்போ சொல்லுவாங்க, ஏன்னா ஏன் நான்லாம் மனுஷனே இல்லையா, ஏங்க நான் வந்து கட்டிப்பிடி கூடாதான். அது என்ன தப்பா இல்லை, ஒரு நல்ல அன்போடு சொல்கிறேன். ஒரு இப்போ இதே அவங்க வந்து நான் வேற யாரோ இருந்து விளையாடாம அவங்க பால் போட்டு தேவையில்லாமல் நான் போய் ஓடி கட்டிப்பிடிச்சி தூக்குனாதான் தப்பு. தப்பு நானும் அவங்களும் பேரு அங்கே பேசணும், இல்லை இந்த கேள்வி கேட்கணும்னு நினச்சி அதுக்குள்ள நம்ம வெளியில் மட்டுமே அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கலாம். அதாவது ஒரு இந்த கேள்வி கேட்டிருக்கணும் நம்ம உள்ள இருந்து அப்படின்ட்டு. இல்லை எனக்கு நிறைய வாய்ப்பு இருந்தது, அவர் நிறைய விஷயங்கள் எனக்கு வாய்ப்பு இருந்தது. அது வந்து ஆரி பிரதரும் சில இடத்துல என்னை கேட்க சொன்னார், இல்லை பிரதர் உங்களுடைய பாயிண்டை வந்து நீங்கள் எடுத்து வைக்கணும், முன் எடுத்து வைக்கணும், அதை நீங்கள் தெளிவாக பேசணும், தெளிவாக சொல்லணும். இது வந்து ஒரு கேமு விளையாட்டு, அதை நீங்கள் வந்து சரியாக நீங்கள் பயன்படுத்தினா தான் அது அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் என்ன பண்ணனாக, ஒரு பாடகராக இருக்கும்போது எப்பயுமே மற்றவங்க முன்னாடி பாடும்போது எல்லாருக்கும் தான் நம்ம சகட்டு மேனிக்கு தான் பாட முடியும். ஒருத்தனுக்கு ரெண்டு பேருக்கு நல்லாவும் ஒரு ரெண்டு பேருக்கு தான் பாடுவோம். 1000 பேர் தானே, 1000 பேருக்கும் அப்படி ஃப்ரீயாக பாடுறது தான், ஜாலியாக அவங்கள என்ஜாய் பண்ணி பாடுறது தான். அந்த மாதிரி எல்லாரையும் வந்து நம்ம எடுத்தவொடனே ஒரு டக்கு டக்குன்னு இது பண்ணாமல் நம்ம ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு பேசலாம் அப்படின்ட்டு இருந்தது. ஆனால் அந்த நிகழ்ச்சியில் அது அப்படி முடியாது. எங்கே தேவையோ அங்கே டக்கு டக்குன்னு பேசணும். மற்றவங்க அதை செஞ்சாங்க, அது இருக்கிறாங்க உள்ள, நம்ம அதை செய்யலை, நம்ம பேசலை. அதாவது அது பேசாத நம்ம தப்பு தான். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ வந்து என்னுடைய அந்த 15 நாளுக்குள்ளே என்னுடைய ஃபைட்டு தான் பெரிய ஃபைட்டாக இருந்தது. ஒரு வேஷ்டி சட்டையில் மிகப்பெரிய ப்ரொமோவோ அடித்து அது ஒரு பெரிய ரேட்டிங் அதில் கூட இருந்ததுங்கிற மாதிரி ஒரு பெரிய இது. அப்போ அந்த சரியான சண்டைங்கிறத வந்து அது நான் வேணும்னேவோ ஸ்கிரிப்டுக்காகவோ இல்லாமல் நல்லாவே அதை உரிமையாகவே கேட்டது. அந்த வேட்டி சட்டை, ஆமாம், அதை உரிமையாக கேட்டது. ஏன்னா மக்களுடைய பார்வையோ இல்லை வீட்லேயோ என்ன பண்ணுவாங்கனாக்க, என்னடாது இவர் அங்கே போய் கடன் வாங்கி கட்டுறாரு போல இருக்குன்னு, ஏதாவது தவறாக ஆகிடுங்க, நீங்கள் பேசுனது வந்து தவறாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு விஷயத்தையும் அதை நான் தெளிவாகவே இதுன்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்ஃபில்லாக பண்ணிக்கிட்டு தான் இருந்தது. அதை நான் சரியாக கொண்டுகிட்டு வந்தது தான். ஓகே, பேசுகிறாங்க. இப்போ வந்து நீங்கள் பிக் பாஸ் இப்போ பார்த்துருப்பீங்க, வெளியில் வந்து பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். இப்போ இன்கேஸ் உங்களை வந்து வைல்ட் கார்டில் உள்ளே கூட்டு போனால் நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிற ஒரு 3 கேள்வினா என்னவாக இருக்கும்? அங்கே இருக்க கண்டஸ்டன்ட் கிட்ட ஒரு 3 கேள்வி இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? இல்லை இல்லை இல்லை, உள்ளே இருக்கிறவங்க வர்றதுக்கே தரிகணத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இனி வயல் காடு இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா 14 பேர் இருக்காங்க, இன்னும் 5 வாரம் தான் இருக்குது. ஓகே, அப்படின்னு பார்த்தாங்க அந்த 5 வாரத்தில் 8 4 பேர் வந்தாக்க, 5 பேர் வந்துட்டாக்க,
இன்னும் 11 பேர் 10 பேர் வந்துடுவாங்க. 10 பேர் வந்து ஃபைனல் கொண்டு போக முடியாது, குறைஞ்சது 5 பேராவது கொண்டு போகணும். அப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா 2 வாரம் அவங்க நடத்தணும் கரெக்ட் கொண்டு போகிறதுக்கு. அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை 100 நாளுங்கிறது 120 நாள் கூட போனாலும் போகலாம். இல்லை இன்கேஸ் அந்த 3 கேள்வி அப்படிங்கிறது மட்டும் இருக்கும் இல்லையா, அது வந்து மக்களோட அந்த கேள்வி கனெக்ட் ஆகுதான்னு பார்க்கறதுக்காக தான். அப்படி இல்லை ஒன்ஸ் அது தெரியல அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக அது நம்ம வாய்ப்பு இருந்ததுன்னா ரைட்டு. ஒன்ஸ் நம்ம வெளியில் வந்துட்டோங்கும்பொழுது அதை பற்றி இனிமேல் நம்ம அதை ஃபீல் பண்ணுறதுக்கோ இல்லை வருத்தப்படுறதுக்கோ இல்லை அதை பற்றி நம்ம போய் பேசணுங்கிறதுக்கோ இல்லை. ஆனால் நம்ம அது மற்றவங்க அதை செஞ்சாங்க, அது இருக்கிறாங்க உள்ள, நம்ம அதை செய்